அது மே 30, 2007. பீகாரில் இருக்கிற பகவான்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஃபோன் தொடர்ந்து ரிங் ஆகிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற போலீஸ் அந்த ஃபோன் எடுத்து பேசினாங்க. அந்த ஃபோன் பீகாரில் இருக்கிற முஷாஹாரி கிராமத்துலேருந்து வந்தது. அந்த கிராமத்து மக்கள் போலீஸ்கிட்ட, நீங்கள் சீக்கிரமாக வாங்க, நாங்கள் ஒரு கொடூரமான கொலகாரனை பிடிச்சிருக்கோம், வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்டு போலீஸ் வேக வேகமாக அந்த கிராமத்துக்கு போய் பார்த்தா அங்கே இருக்கிற கொலகாரனுடைய வயசு 8. அந்த 8 வயசு பையனுடைய பேர் தான் அமர்ஜித் சாடா. அமர்ஜித் சாடா 1998 பெகுவசாரை அப்படின்ற கிராமத்தில் பிறந்தாங்க. அவன் பிறந்ததுக்கப்புறம் தன்னுடைய பெற்றோர் அங்கேருந்து முஷாஹாரி கிராமத்துக்கு வந்து வாழ ஆரம்பித்தாங்க. அவங்க அப்பா ஒரு சாதாரணமான விவசாயி தான். ஒரு நாள் அமர்ஜித் சாடாவுடைய அத்தை அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. தனக்கு ஒரு வேலை கிடைச்சதாகவும் அந்த வேலையில் செட்டில் ஆகிற வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கணும்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. ஒரு நாள் அமர்ஜித் சாடாவுடைய அப்பா அம்மா வெளியில் போனதுக்கப்புறம் குழந்தையோடு அவன் தனியாக இருந்திருக்கான். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைய கிள்ள ஆரம்பிச்சிருக்கான். குழந்தை அழுதுகிட்டே சத்தம் போட்டுகிட்டே இருந்தது. அப்படியே பண்ணிகிட்டே இருந்தான். கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தையோட கழுத்தை நெரிக்க ஸ்டார்ட் பண்ணான். குழந்தையோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. அதுக்கப்புறம் சத்தம் நின்றுடுச்சு. குழந்தை இறந்துச்சு. குழந்தை இறந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு ஒரு கல்லால் மண்டையை உடச்சி அந்த குழந்தைய ஒரு மரத்து கீழே புதைச்சிட்டு வந்துட்டான். அவங்க அம்மா திரும்பி வந்து குழந்தை எங்கேன்னு கேட்டதுக்கு, குழந்தைய நான் ஒரு இடத்துல வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொன்னான். எனக்கு அந்த இடத்த காட்டு அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. அவங்க அம்மாவை அந்த மரத்துக்கிட்ட எடுத்துன்னு போய், அதோ அங்கே தாம்மா நான் புதைச்சேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு அவங்க அம்மா ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. உடனே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவனை ரொம்ப அடித்தாங்க. அதுக்கப்புறம் அமர்ஜித் சாடாவுக்கு ஒரு தங்கச்சி பிறக்குது. அந்த தங்கச்சியை நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. ஆனாலுமே ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த தங்கச்சியுமே அப்படியே கொன்னுட்டான். இது வந்து அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுது. எல்லாரும் வந்து அவனை போலீஸில் போட்டு கொடுங்கன்னு சொன்னதுக்கு, இல்லை இல்லை என் பையனோட எதிர்காலம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிட்டாரு. இந்த மாதிரி அந்த தப்பை மறைச்சது தான் அவனை 3வது தப்பு செய்ய வரைக்கும் தூண்டுச்சு. 2007 என்னாச்சுன்னா, சுன்சுன் தேவி அப்படின்ற ஒரு தாய் தன்னுடைய 6 மாதம் குழந்தைய ஒரு பிரைமரி ஸ்கூலில் வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க திரும்பி வந்து பார்த்தா அந்த குழந்தைய காணோம். அதுக்கப்புறம் எல்லாரும் தேட ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் ஒரே ஒருத்தர் மேலே தான் சந்தேகம், அதுதான் அமர்ஜித் சாடா. எல்லாரும் அமர்ஜித் கிட்ட போயிட்டு என்ன பண்ண குழந்தை அப்படின்னு கேட்டதுக்கு, சிரிச்சுக்கிட்டு குழந்தைய நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னான். அதனால எல்லாரும் போலீஸ்க்கு கால் பண்ணாங்க. போலீஸ் வந்து பார்த்ததுக்கப்புறம் கூட போலீஸால் 7 வயசு பையன் இந்த அளவுக்கு பண்ணானா நம்ப முடியல. அதனால அந்த பையனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிக்கலான்னு போனாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அந்த பையன்கிட்ட, ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன், எனக்கு ஹார்லிக்ஸ் பிஸ்கெட் வேணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஹார்லிக்ஸ் பிஸ்கெட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பையன் சொன்னான், எனக்கு அது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதனால தான் நான் பண்ணேன், நான் தான் அந்த 3 பேரையும் கொன்னேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அங்கே இருக்கிற சில போலீஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களால அமர்ஜித்தோடைய கண்ணில் பார்க்கவே முடியலையாம், அவ்வளோ பயங்கரமாக இருந்தானா. அதுக்கப்புறம் அமர்ஜித்தை கோர்ட்டில் குற்றவாதியாக நிரூபிச்சிட்டாங்க. 3 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க. இப்போ அவனுக்கு 23 வயசு ஆகுது. இப்போது எங்கேயோ ஒரு இடத்துல அவன் சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு மென்டல் டிசார்டர் இருந்ததுனால தான் அத்தனை பேர் அவன் கொலை பண்ணியிருக்கான். இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக கூட இருக்கலாம். வேற யாரோ பண்ண குற்றங்களை இவன் மேலே சுமத்தியிருக்கலாம். ஏன்னா ஒரு பாடியை கொண்டு போய் மறைச்சி அதை அடிக்கணும், இப்படி அடித்தாதான் சாவாங்க அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்குமா ஒரு 8 வயசில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட் தான். ஆனாலுமே ரிப்போர்ட்ஸ் படி இவன் தான் வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் சைக்கோ கில்லர். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, தப்பு ஃபுல்லாகவே அவங்க அப்பா மேலே தான் இருக்கும். நான் சொல்கிறேன், ஒரு தப்பு பண்ணதுக்கப்புறம் அந்த தப்பை நம்ம கண்டிக்கணும். அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை நெய்பர்ஸ், இல்லை ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாராக இருந்தாலுமே சரி, அந்த தப்புக்கு நம்ம கண்டிக்காமல் விட்டோம்னா, ஒரு வாட்டி காப்பாற்றிட்டோம்னா, நம்ம அடுத்த வாட்டி தப்பு பண்ணும்போது அவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற தைரியம் அவங்களுக்கு வரும். அவன் முதல் தப்பு செஞ்சப்பயே போலீஸ்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா 2 கொலையை தடுத்துருக்கலாம். பாவம் அந்த குழந்தைங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் யூ கேன் மேக் அ டிஃபரன்ஸ். இந்த மாதிரி மற்ற டாப்பிக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை நாங்கள் கூடிய சீக்கிரம் வீடியோ பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சாய்.